ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிறந்த குழந்தைங்களுக்கு கோல்டு வந்தால் வீட்லேயே எப்படி க்யூர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். குப்மணி, வேப்பிலை, கீழாநெல்லி, நொனா குழந்து, கருந்துளசி, ஜீரகம், பூண்டு, மிளகு, பெருங்காயம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் 3 பாலாடை தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரேஷியோ தெரியணுன்றதுக்காக தான் நான் பாலாடையில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணால் சின்ன கிளாஸில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மருந்து பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்து 6 மாதம் வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போது தண்ணி நல்லா பாயில் ஆகின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க இலையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 குப்மணி, 1 நொனா குழந்து, 2 துளசி. நான் வந்து கருந்துளசி ஆட் பண்ணியிருக்கேன், உங்கள் கிட்டே இல்லைன்னா சாதா துளசி ஆட் பண்ணிக்கோங்க. வேப்பிலை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் கொழுந்தாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். முத்திரை இலை ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப கசப்பு ஜாஸ்தியாக இருக்கும். கீழாநெல்லி, 1 பல்லு பூண்டு. பூண்டு வந்து நசுக்கி போடாதீங்க, முழு பூண்டாக போடுங்க. 3 மிளகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயம். கட்டி பெருங்காயம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க, ஆனால் கொஞ்சம் நசுக்கி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மருந்து பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்து 6 மாதம் வரைக்கும் குழந்தை வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது எதையுமே வந்து நசுக்கக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நசுக்குனிங்கன்னா காரமும் கசப்பும் ஜாஸ்தியாகிடும், குழந்தைங்களால் குடிக்க முடியாது. இப்போ என் பாப்பா பார்த்திங்கன்னா 4 மாதம் ஆகுது. அவளுக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா எப்போல்லாம் நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிறனோ அப்போல்லாம் இந்த மருந்தை நான் கொடுப்பேன். எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கும்போது மட்டும்தான் இந்த மருந்து கொடுக்கணும் முக்கியமாக, ஏன்னா இது வந்து ரொம்ப ஹீட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா 3 பாலாடியாக இருந்த தண்ணி 1 பாலாடை அளவுக்கு கொதிச்சிருக்கு. இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். எதையுமே நசுக்காதீங்க, அப்படியே ஒரு காட்டன் கிளாத்தில் எடுத்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. கிளாத் கொஞ்சம் மெலிசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் எதுவுமே நசுக்காமல் ஜஸ்ட்டு புளிய தான் போகிறேன். இதுவே வந்து 6 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களாக இருந்துச்சுன்னா இந்த குவான்டிட்டியை டபுளாக எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு பூண்டு மிளகெல்லாம் வந்து நசுக்கி போடலாம். சேம் அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி புழிஞ்சு தான் கொடுக்கணும், அவங்களுக்கும் மசிச்செல்லாம் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது கொடுத்தீங்கனாலே மேக்ஸிமம் வந்து குழந்தைங்களுக்கு கோல்டு வராது. இன்கேஸ் கோல்டு இருந்தாலும் டக்குன்னு க்யூர் ஆகிடும். வீக்லி நான் பாப்பாக்கு தான் கொடுத்துட்ருக்கேன். இப்போது 1 வீக் வந்து இந்த மருந்து கொடுத்தேன்னா இன்னொரு வீக் பார்த்தீங்கன்னா நான் கற்பூரவல்லி கொடுப்பேன். இப்போ சம்மர் சீசன்றதுனால நான் ரேண்டமாக கொடுத்துட்ருக்கேன். 2வது கற்பூரவல்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சேம் ஸ்டவ்வில் அடி கனமான பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. இது பண்ணும்போது ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமாக வச்சுக்கோங்க, ஏன்னா ஃப்ளேம் ஜாஸ்தி வச்சோம்னா கருகிடும். இதுக்கு வந்து 8லேருந்து 10 கற்பூரவல்லி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட்டு 3 தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எல்லாம் ஜாஸ்தி எடுத்திங்கன்னா தான் 1 பாலாடை உங்களுக்கு சாறு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணுன்னா இதை அப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க. இது கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். இப்போ நல்லா க்ரீன் கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா லைட்டாக க்ரே கலரில் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி திருப்பி விடுங்க. இது 6 மந்த் கீழே இருக்க குழந்தைங்கன்றதுனால நம்ம பச்சையாக கொடுக்க முடியாது கற்பூரவல்லியை, அதனால் இந்த மாதிரி வேக வச்சு தான் கொடுக்கணும். 1 வாரம் அந்த மருந்து கொடுத்தீங்கன்னா 2வது வாரம் கற்பூரவல்லி கொடுக்க பாருங்கள். இது கொடுத்தீங்கனாலே மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு கோல்டு வராது. இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி போட்டே இருங்க. ஒரே சைடாக போட்டிங்கன்னா கருகிடும், கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது நல்லா தெரியுது. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சேம் நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட்க்கு பண்ண மாதிரி தான் இதுவும். ஒரு காட்டன் கிளாத்தில்
இதை போட்டு இந்த சாறை புழிஞ்சு எடுக்க போகிறோம். நான் வந்து மூணே மூணு இலை எடுத்ததுனால சாறு ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. நீங்கள் வந்து ஒரு 8-10 இலை எடுத்தீங்கன்னா தாராளமாக ஒரு பாலாடை சாறு வரும். அதில் பண்ண மாதிரியே வந்து இதுலேயும் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பாய் பாய்.